அனைவருக்கும் வணக்கம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் வரக்கூடிய புத்தாண்டு ராசி பலனில் கடகராசியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும், பொருளாதாரம், குடும்பம், தொழில் என அனைத்திலுமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து தீபமேற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு நல்ல காலமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதும் ரொம்பவே நல்லது. இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சனி, குரு, ராகு மற்றும் கேது என முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்குது. இந்த கிரகங்களுடன் பயிற்சி அடிப்படையில் கடகராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சனி பகவான் சாதகமற்ற நிலைக்கும் மாறுகிறார். அதே போன்று ராகுவின் தாக்கமும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும். கடந்த ஆண்டை விட 2025 ஆங்கில புத்தாண்டு நிதி நிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும், அதனை சுப செலவுகளாக மாற்றுவது நல்லது. கடன் வாங்கும் சூழல் ஏற்படும். கூடுமான வரை கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ப மட்டுமே கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த 2025 முதல் மார்ச் மாதம் வரையிலான சனி சாதகமற்ற நிலையில் இருப்பதால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும். மார்ச் 29 சனி பயிற்சியாகும் நிலையில் அதன் பிறகு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம். இருந்தாலுமே கூட குருவின் 12 இடத்துக்கு பயிற்சியாவதால் வயிறு, இடுப்பு, முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த 2025 புத்தாண்டு தொடக்கத்தில் நடக்க இருக்கு. சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். முதல் பகுதி நடக்கவில்லை என்றால் பிற்பகுதி தாமதமாக இருக்கும். திருமண விஷயங்களை பெருமளவில் பாதிப்பு ஏற்படாது. காதல் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த 2025 ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரையில் கடகராசிக்கு காதல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் ஆண்டாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனியின் தாக்கத்தால் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு இருந்திருக்கும். இனி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. 2025 மார்ச் 29 சனி பயிற்சி நடக்க இருக்குது. இது கடகராசிக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2025 இந்த புத்தாண்டு உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நிலம் வாங்கும், கட்டிடம் வாங்கும் யோகம் உங்களை தேடி வரும். சனி மற்றும் குரு உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருப்பதால் இந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை 2025 ஆங்கில புத்தாண்டு குடும்ப விஷயங்களில் சாதகமற்ற பலனை தரும். சனியின் 2 இடத்து பார்வை பலன் குடும்ப உறவுகளுக்கிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசும் விதம் சற்று கடுமையாக இருக்கலாம். இது உங்களையும் உங்களது உறவினர்களையும் பாதிக்கும். வருடத்தின் நடுப்பகுதியில் ராகுகேதுவின் தாக்கம் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடும். பேசும்போது வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இலக்கை நோக்கி உங்களுடைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த 2025 சிறப்பானதாக இருக்குது. குருவின் பயிற்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம். வேலை மாற்றத்திற்கான ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியமாக கையாள உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடகராசியை பொறுத்தவரை வியாபாரம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்குது.
கடந்த ஆண்டை விட சிறப்பான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரையில் எந்த ஒரு முடிவையும் கவனமாக நீங்கள் எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. மார்ச் மாதம் வரையில் வேலை மற்றும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு தென்படும். எனினும் தடை தாமதம் இருக்காது. கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. இந்த வருடம் கடகராசியில் சிறப்பான கல்வி ஆண்டாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு குருவின் பயிற்சி காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும். ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். இதனால் மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்பில் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த 2025 காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் வரை சனியின் பயிற்சி 8 வீட்டில் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பயிற்சி 8 வீட்டில் இருந்து விலகி உங்கள் பழைய உடல்நலக் கோளாறுகள் படிப்படியாக குறையக்கூடியதாக இருக்குது. இருப்பினும் மே மாதத்திற்கு நடுப்பகுதியில் இருந்து குரு 12 வீட்டில் பயிற்சியாவதால் வயிறு மற்றும் இடுப்பு தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே சமயம் கவனக்குறைவாக இருந்தால் புதிய வயிறு மற்றும் முதுகுவலி பிரச்சனைகள் இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடன் இருப்பதன் மூலம் அதனை பராமரிக்க முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025 கல்வியின் அடிப்படையில் பொதுவாக சிறந்த அல்லது பெரும்பாலான சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இந்த வருடம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணமான குரு உங்களின் 5 இடத்தையும் 7 வீட்டையும் பார்ப்பதால் பொது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமின்றி மாணவர்களுக்கும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கடகராசியை பொறுத்தவரை இந்த 2025 மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 12 வீட்டில் பயிற்சியாகிறார். இது பலவீனமான சூழ்நிலையாக கருதப்பட்டாலும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் நல்ல ஒரு முடிவுகளை பெறுவாங்க. அதே சமயம் பிறந்த இடத்தை விட்டு விலகி படிக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக உயர்கல்வி பகிரும் மாணவர்களுக்கு தொடர்ந்து சாதகமான முடிவுகளை பெறக்கூடியதாக இருக்குது. 12 வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய குரு உங்களின் 4 வீட்டை பார்ப்பதால் ஆண்டின் முதல் சில மாதங்களில் கூடுதல் கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் பிந்தைய காலம் பொதுவாக நல்ல பலன்களை தரும். இருப்பினும் மே மாதத்திற்கு பிறகு 2 வீட்டில் கேதுவின் செல்வாக்கின் காரணமாக குடும்பத்தின் சூழ்நிலைகள் சற்று குழப்பமானதாக இருக்கும். இவை அனைத்திலுமே ஒரு சிறிய எதிர்மறையான விஷயம் மட்டுமே இருக்க முடியும். அதே சமயம் படிக்கும் ஏற்ற சூழல் உருவாக்க நீங்கள் சில கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். பொதுவாக இந்த ஆண்டு உங்களுடைய கல்விகளில் தொடர்ந்து சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. கடகராசியை பொறுத்தவரை வணிகம் தொடர்பான விஷயங்களுக்கு ஒப்பிடுகளில் சிறந்த ஒரு முடிவுகளை தரலாம். அதாவது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடும். ஆனால் இன்னும் வணிக விஷயங்களில் அவசர அல்லது கவனக்குறைவான முடிவுகள் பொருத்தமானதாக இருக்காது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பயிற்சி 8 வீட்டில் இருக்கும் உங்கள் 10 வீட்டை 3 பார்வையாக பார்க்கிறார். இதன் விளைவாக வேலை மற்றும் வியாபாரம் சில சிரமங்கள் அல்லது பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி தனது எதிர்மறையை கொண்டிருக்கக்கூடியதாகும். சனி இன்னும் வியாபாரத்தில் உதவாது என்றாலுமே அது எந்த தடையை ஏற்படுத்தாது. இதன் விளைவாக கடினமாக உழைப்பதன் மூலம் உங்களுடைய வணிகத்திற்கு சரியான திசையை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.